வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு கலரில் இதே மாதிரி டிசைன் ஒயர் கூட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ரெட் கலர் சாண்டல் ரெண்டு கலர் எடுத்துருக்கிறேன். அடிபாகம் இந்த மாதிரி இருக்கும். அடிபாகம் நான் ரெட் கலரில் போட்டிருக்கேன். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ஒயர் கூடைய விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு வந்து நான் ரெட் கலர் சாண்டல் ரெண்டு கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் ரெட் கலரில் இந்த மாதிரி ஸ்கேலில் 7 அடியில் 24 ஒயர் எடுத்திருக்கேன். 24 ஒயர் எடுத்து நான் வந்து சாதாரணமாக முடிச்சு போட்டிருக்கேன். ரன்னிங் ஒயரும் ரெட் கலரில் தான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த முடிச்சு போட்ட உடனே இதே மாதிரி ஒயர் வந்து சரிசமமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது முடிச்ச நான் போடுறேன். எப்பொழுதும் நாம் அடி போடுற மாதிரி தான். அடி போட தெரிஞ்சவங்க கூட இந்த பாகத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது கொஞ்சமாக தான் நான் பின்னிட்டு உங்களுக்கு அடிபாகம் போட்டுட்டு காட்ட போகிறேன். இதுக்கு முன்னால் ப்ளூ அண்ட் ஒயிட்டில் இதே மாதிரி கூட போட்டிருந்தேன். அந்த மாதிரியே டிசைன் தான். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது அடிபாகம் வந்து ரெண்டு கலரில் போட்டிருப்பேன். இது ஒரே கலரில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 24 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே கீழே ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நாம் முதல்ல விட்ட ஒயரை அளந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்படி தான் ஒவ்வொரு லைனுமே நம்ம கட் பண்ணி போடணும். கட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை முடிச்சு போட்டு வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது லைனும் அதே ஒயரை அளந்து நம்ம ரெண்டாவது லைன் போடலாம். இந்த ரெட் கலர் அடிபாகம் போடுறதுக்கே ஒரு ரோலும் கொஞ்சம் அதிகமாகவும் ஆச்சு. அதுக்கடுத்து இதே மாதிரியே ஒவ்வொரு லைனாக போட்டு நம்ம கட் பண்ணணும். மேலேயும் அடிபாகத்துலேயும் நம்ம போடலாம். இப்போ நான் 8 லைன் போட்டிருக்கேன். 24 ஒயர் 8 லைன் போட்டிருக்கேன். இந்த அளவு பின்னுறதுக்கு ஒரு ரோல் கூட பத்தலை. அதுக்கப்புறம் இன்னொரு ரோல்லேருந்து கொஞ்சம் எடுத்து பின்னினேன். அதுக்கப்புறம் நான் சாண்டல் ஒயர் எடுக்கேன். அதில் நாம் 4 முடிச்சா எடுத்து நம்ம ஜாயின் பண்ணணும். நம்ம இந்த ரன்னிங் வேறு இடது பக்கம் விட்டுருக்கோம். அதே அளவு அளந்துக்கிடுங்க. சாண்டல் ஒயர் எடுத்துருக்கிறேன். அதை மடித்து இந்த 4 முடிச்சில் உள்ள ஒயரையும் நம்ம பின்னணும். அதே மாதிரி தான் ப்ளூ அண்ட் ஒயிட்டில் நான் 2 ரோலில் கூட போட்டிருக்கேன். அதுக்கு கைப்பிடி கூட இன்னும் போடலை. அதுக்கு போட்டு காட்டுறேன். நம்ம வேறு கலர் போடுறதுனால ஈஸியாக நாம் எண்ண முடியும். இதில் வந்து 4 முடிச்சு நம்ம போட வேண்டியது இருக்கும். இந்த ரெட் கலர் ஒயர் வந்து நல்ல கனமான ஒயராக இருந்துச்சு. அதனால தான் ஒரு ரோல் கூட பத்தாமல் ஆயிடுச்சு. அடிபாக்கம் போட கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. இந்த சாண்டல் ஒயர் வந்து கொஞ்சம் மெல்லிசாக உள்ள ஒயர். அதனால் நான் ஒரு ரோல் கனமாகவும் ஒரு ரோல் வந்து கொஞ்சம் மெல்லிசாக உள்ள ஒயரும் எடுத்து பின்னுறேன். இப்போ 4 முடிச்சில் நான் போட்டுட்டேன். இப்போ 2 ஒயர் கலந்து வருது இந்த முடிச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் ஒயரை அளந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த சாண்டல் ஒயரை நம்ம கட் பண்ணணும். அதுக்கடுத்து இன்னொரு 4 முடிச்சு நம்ம பின்னலாம். ஒவ்வொரு தடவையும் முடிச்சு போடும்போது டைட் பண்ணிக்கிட்டே போடணும். அதுக்கப்புறம் இந்த 4 போடலாம்.
அதே சேண்டல் ஒயரை வச்சே அளந்துக்கிடுங்க. பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் ஒயரை வச்சு அளந்துக்கிடலாம். ஒரு ரெண்டு லைன் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதே மாதிரி தான் சுற்றிலும் பின்னணும். இதே மாதிரி முடிச்சு போட்டுக்கிடலாம். இது வந்து கொஞ்சம் டிசைன் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். ஈஸி தான். அடிபாகம் வந்து நம்ம சாதாரணமாக போடுறோம், மேலே பின்னும்போது நம்ம கிராஸாக போடுறோம். இந்த மாதிரி கூட போட்டால் நீங்கள் ஈஸியாக பின்னிடலாம், சீக்கிரமாகவே கூடையும் மேலே வளர்ந்துடும். நீங்கள் கிராஸ் பாகம் அடி பாகம் போட்டு மேலே பின்னுறது கூட கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து நீங்கள் சீக்கிரமாக பின்னிடலாம். இப்போ நாலு முடிச்சு நான் அதுக்கப்புறம் ரெண்டாவது பின்னுறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் ஒயர் எடுத்து நம்ம கட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு தடவையும் நாலு நாளாக நம்ம பின்னும்போது பக்கத்தில் இருக்கிற ஒயரை தான் அளந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ ரெண்டு ஒயர் சேர்த்துருக்குறேன். மொத்தம் 24 முடிச்சு வந்திருக்கு. இதே மாதிரி தான் சுற்றிலும் நம்ம பின்னணும். சுற்றிலும் நாலு நாலு முடிச்சு தள்ளி நான் போட்டுட்டேன் பாருங்கள். மேலே வந்து 6 ஒயரை சேர்த்துருக்குறேன், அடிபாகமும் 6, சைடில் வந்து 2 ஒயர் சேர்த்துருக்குறேன். மொத்தம் வந்து 14 ஒயர் சேண்டலில் சேர்த்துருக்குறேன். இப்போ நாலு நாள் முடித்தா வருது. இப்போ எப்படி மேலே கூடையை வளர்க்கணும் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ நாலு முடிச்சில் நடுவில் இருக்கிற ரெண்டு முடிச்சை எடுத்து நாம் முடிச்சு போடுறோம். நான் ஃபஸ்ட்டு ப்ளூ அண்ட் ஒயிட் குடையில் ரெண்டு ரெண்டாக எடுத்து முடிச்சு போட்டிருப்பேன். இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடுவில் மட்டும் ரெண்டு ஒயர் எடுத்து நான் முடிச்சு போட்டு இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதே மாதிரி பின்னி பார்த்தேன். அதுக்கடுத்து இந்த ஒயர் ரெண்டு நடு பாகத்தில் ரெண்டில் ஒயர் எடுத்து பின்னணும். அதுக்கடுத்து நம்ம சேண்டல் ரெண்டு ஒயர் வச்சு பின்னிருக்கிறோம், அதையும் முடிச்சு போட்டுக்கிடலாம் சேர்த்து. அதுவும் கிராஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிடுங்க. இப்படி ஒவ்வொரு பக்கமும் நடு பக்கத்தில் ரெண்டு ஒயர் எடுத்து பின்னணும். இப்போ இந்த ரெண்டு எடுத்து பின்னணும். நம்ம எங்கெங்கே சேண்டல் கொடுத்துருக்கோமோ அது பூரா கிராஸாக தான் வரும். அதையெல்லாம் எடுத்து ரெண்டு ரெண்டாக எடுத்து பின்னணும். அதில் வந்து சிங்கிள் கலராக தான் சேண்டல் கலர் நாட் கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த ரெண்டை பின்னணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லைக்கானை டச் பண்ணுங்கள், அது பிளாக்காக மாறும். அதில் ஆல் கிராப்ஷன் வரும், அதை டச் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இப்படி சுற்றிலும் நாம் நடுவில் உள்ள ரெண்டு முடிச்சு எடுத்து எடுத்து நம்ம பின்னணும். இப்போ பாருங்கள், நான் சுற்றிலும் நான் பின்னிருக்கிறேன். ரெண்டு ரெண்டாக எடுத்து நடு நாலு முடிச்சில் நடு பாகம் ரெண்டு முடிச்சு எடுத்து நான் ஒவ்வொரு முடிச்சா பின்னிருக்கிறேன். இந்த ரெண்டு கார்னர்லேயும் இந்த சேண்டல் ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து பின்ன வேண்டியது தான். இனிமேல் நம்ம ஒயர் வந்து சேர்க்க தேவையில்லை. இப்படியே இந்த ஒயர்லேயே நம்ம கிராஸாக வர்றதையெல்லாம் எடுத்து மேலே வர பின்னி கொண்டு போகணும்.
நீங்கள் சீக்கிரமாக பின்னணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிசைன் கூட பின்னலாம். உங்களுக்கு விற்பனைக்கும் கொஞ்சம் இது நல்லா தான் இருக்கும். நடுபாகம் ரெண்டு முடித்து சேர்த்து போடும்போது எந்த டிசைன் வருதுன்ட்டு தான் நான் யோசித்து இப்படி போட்டு பார்த்தேன். அந்த ப்ளூ அண்ட் ஒயிட்டில் இதே மாதிரி வேறு கொஞ்சம் வித்தியாசமாக போட்டேன். அது கொஞ்சம் நல்லா ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த கூட வந்து மூணு பாகமாக போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணீங்க, எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த குடைக்கும் அதே மாதிரி பார்த்து பண்ணுங்க, இது ரொம்ப உங்களுக்கு யூஸாக இருக்கும். நான் ரெட் அண்டு சாண்டல் ரெண்டு கலர் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பமான கலர் ரெண்டு கலர் சேர்த்துக்கிடுங்க. இந்த குடைக்கு ரெண்டு கலர் தேவைப்படும், அப்போ தான் அந்த டிசைன் வந்து தெளிவாக தெரியும். இப்போ கிராஸ் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம பின்னிக்கிட்டே வரலாம். நம்ம ரெண்டு ரெண்டு சாண்டல் சேர்த்துருக்குறோம், அதையும் முடித்து போட்டுக்கிடுங்க. சுற்றிலும் முடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னுங்க. நான் அடிபாகம் எட்டு லைன் தான் போட்டிருக்கேன், ஏன்னா இது வந்து ஏழு அடி தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள் டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கும். நடுவில் நாலு முடிச்சு வந்திருக்கு, சுற்றிலும் பார்டர் மாதிரி சாண்டலில் வந்திருக்கு. இந்த மாதிரி டிசைன் வர்றதுக்கு தான் நம்ம சாண்டல் சேர்த்துருக்கோம், சாண்டல் கலர் ஒயர் சேர்த்துருக்கோம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி இருக்கும், குமிழ் மாதிரி வரும் அடி பக்கத்தில். இது வந்து ஐங்கோணமாக இருக்கும், அஞ்சு முடிச்சு சேர்ந்து வரும். அடிபாகம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரியே ஒவ்வொரு டிசைனாக பின்ன வேண்டியது இருக்கும். நான் ஏழு அடி தான் எடுத்து பின்னி பார்ப்போம் அப்படின்னு ஏழு அடி தான் எடுத்தேன். ஏழு அடிக்கு இந்த உயரம் போதும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக உயரம் தேவைன்னா ஒரு அரை அடி அதிகமாக எடுத்துக்கிடுங்க, ஒரு ஏழு அடி எடுத்துக்கிடுங்க. ஏன்னா நான் எட்டு அடி தான் அடிபாகம் போட்டிருக்கேன், அதனால் ஏழு அடி கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக உயரம் தேவை அப்படின்னா இதே மாதிரி எட்டு அடியில் நீங்கள் அடிபாகம் எடுத்துட்டு உயரம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிடுங்க. இப்படி சுற்றிலும் சாண்டல் வந்து பார்டர் மாதிரி வரும். ஃபுல்லாகவே அடிபாகத்துலேருந்து மேலே வர இதே ஒரே டிசைனாக வரும், ஏன்னா நம்ம ஒரே கலர் உயரில் தான் அடிபாகம் போட்டிருக்கோம். ஒவ்வொரு டிசைனாக இப்படி நீங்கள் முடிக்கும்போது ஈஸியாக பின்னிடலாம்.
இப்போ பாருங்கள் நான் ஒவ்வொரு டிசைனாக போட்டு இந்த அளவுக்கு கூடையை பின்னிருக்கிறேன். 3, 4, 5 லைன் பின்னிருக்கிறேன். இப்படியே நான் ஒவ்வொரு டிசைனாக கூடையை மேலே வர வளர்த்து கொண்டு வந்துவேன். இப்போ பாருங்கள் அடிபாகம் இப்படி இருக்கும், ரெண்டு சைடும் இந்த மாதிரி குமிழ் மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் மேலே எந்த அளவுக்கு உயரம் இருக்கோ அதையெல்லாம் நம்ம பின்னிடலாம். நான் 7 அடியில் 24 உயரம் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் சேண்டல் கலரை 4 முடிச்சுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அந்த சேண்டல் தான் இதே மாதிரி சைடில் ஒரு லைனாக டிசைனாக வருது. நான் இந்த கூடை வந்து ஒவ்வொரு டிசைனாக பின்னி முடித்தேன். ஒரு லைன் ஃபுல்லாக ஒரு டிசைன் முடிச்சுட்டு அதுக்கடுத்து செகண்ட் லைன், இப்படியே தான் ஒவ்வொரு லைனாக கூடையை மேலே வர கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் அப்படி பின்னும்போது ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கும். இந்த ஒயர் தான் சுற்றி பார்டராக வரும். நான் வேறு வேறு கலர் ரெட் கலரோடு வச்சு பார்த்தேன், அது சூட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் சேண்டல் கலர் வச்சு நான் ரெட் கலர் வச்சு ரெண்டையும் சேர்த்து நான் போடுறேன். சில ஒயர் வந்து ரொம்ப கனமாக இருக்கும், ஆனால் கம்மியாக இருக்கும். அப்படி ஒயர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு 6 அடி அதிகமாக எடுத்துக்கிடுங்க, ஒரு 7.5 அடி எடுத்துக்கிடலாம். இப்படியே நான் எல்லாத்தையுமே இதே மாதிரியே நான் பின்னுறேன். ஒரே டிசைனாக தான் வரும், ஏன்னா வேறு கலரும் நம்ம சேர்க்கலை, அதே கலர் தான், அதே உயரில் தான் நம்ம பின்னுறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பின்னிருக்கேன், மேலே வர பின்னிட்டேன். இது மொத்தம் வந்து 8 டிசைன் வந்திருக்கு. இந்த மாதிரி கிராஸாக பார்க்கும்போது 8 டிசைன் வந்திருக்கு. இந்த அளவுக்கு போதும். நான் இந்த கூடைக்கு வந்து முக்கோணமாக சொருகிறேன், ஏன்னா நம்ம கிராஸ் கூடைக்கெலாம் சொருகிற மாதிரி இது முக்கோணமாக சொருகிறேன். இதில் வந்து ரெண்டாவது முடிச்சில் நம்ம சொருகணும். உங்களுக்கு தெரியும் கிராஸ் கூடைக்கு அடுத்த முடிச்சில் நம்ம சொருகுவோம், அதே மாதிரியே இது சொருக போகிறேன். இது கிராஸாகவே சொருகணும். இந்த இடது பக்கம் வர்ற உயரம் இந்த வலது பக்கமாக உள்ள முடிச்சில் கிராஸாகவே சொருகும்போது தான் அந்த ஹோல் வழியாக தெரியாது. இந்த மாதிரி கூடைக்கு இந்த டிசைனில் நீங்கள் சொருகும்போது பார்க்க அழகாக இருக்கும். எந்த அளவுக்கு உயர் மீதி இருக்கோ அந்த அளவுக்கு அடி பாகத்தில் வர நீங்கள் சொருகிருங்க. அதுக்கடுத்து வலது பக்கம் இருக்கிற உயரை இடது பக்கமாக ரெண்டாவது முடிச்சில் நம்ம சொருகணும். ஃபுல்லாகவே ஒரு லைன் இதே மாதிரி சொருகிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற உயரை அடிபாக வர சொருகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா கூடையை கூட திருப்பி நம்ம சொருகிடலாம், சொருகிட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கிடலாம். கூடையை திருப்பி சொருகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த மாதிரி சொருகணும், கிராஸாகவே சொருகி கொண்டு வரணும். அடிபாக வர இருக்கிற ஒயரையெல்லாம் சொருகிடலாம். இந்த மாதிரி முக்கோணமாக வரும். இப்படியே நான் ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் எல்லா உயரையுமே சொருகிட்டேன். சொருகிட்டு இந்த அடிபாகம் உள்ள உயரை இன்னும் கட் பண்ணலை. இந்த மாதிரி இருக்கும் டிசைன். வந்து இந்த ஓரத்தில் சாண்டல் முடித்து சிங்கிளாக வருது பாருங்கள். அடிபாகம் இந்த மாதிரி இருக்குது. கூடையும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து நான் நாலு முடிச்சில் நடுவில் தான் ரெண்டு முடிச்சு ரெண்டு சேர்த்து ஒரு முடிச்சு போட்டேன். இப்படி போடும்போது சாதாரணமாக தான் இருக்குது அடி பாகம். நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டாக முடித்தா, நான் ஃபஸ்ட்டு குடைக்கு சொன்ன மாதிரி முடிச்சு போட்டால் அடி பாகம் நல்லா கனமாக வந்துடுது. அதனால் நீங்கள் எப்படினாலும் டிசைனுக்கு பின்னிக்கிடுங்க. நான் இந்த மாதிரி டிசைன் ஒன்று போட்டு பார்த்தேன். இப்போ இது எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து 10.5 இன்ச் இருக்குது அடிபாகம். அதுக்கடுத்து இந்த ரெட் கலர் 8 லைனை மட்டும் அளக்குறேன். அடிபாகம் அகலம் வந்து 3.5 இன்ச் இருக்குது. இந்த ரெட் கலரை மட்டும் நான் அளந்திருக்கிறேன். இது எந்த அளவு இருக்கக்கூட அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேலேருந்து 8 இன்ச் இருக்குது. இந்த ரெண்டு ரோல் எடுத்தேன். அதில் வந்து சாண்டல் ஒயர் வந்து கொஞ்சம் இருக்குது. கைப்பிடி வந்து அடுத்த பாகத்தில் நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.